நான் இன்னைக்கு டீ கடையில கிடைக்கக்கூடிய கெஜடா செய்ய போறேன். இது ஆட்டுக்கால் கேக்கு, வெட்டு கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கெஜடா அரை மணி நேரத்திலே செஞ்சு அசத்திடலாம். இப்ப இந்த கெஜடா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் சர்க்கரையும் அஞ்சு ஏலக்காயும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப கெஜடா செய்யறதுக்கு ஒரு பேஷன்ல ரெண்டு முட்டையை உடச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சர்க்கரை ஏலக்காய் மிக்ஸ், தென் மைதா மாவு, ரவை, அரிசி மாவு, ஒரு சிட்டிகை சோடா உப்பு, ஒரு சிட்டிகை சால்ட்டு, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசையணும். ஃபஸ்ட்டே தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம நெய்க்கு பதிலாக டால்டா பட்டர்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா கொலகொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். லைட்டாக பிசு பிசுன்னு தான் இருக்கும், நல்லா ஊறட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் கழிச்சு கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு சிறு சிறு உருண்டைகளை ஆக்கிக்கலாம். நம்ம உருண்டைகள்லாம் கீரையில் எதுவும் போட தேவையே இல்லை. எண்ணெயில் போட்டு பொரியும் போது தன்னால் வெடிச்சு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை போதும். இப்போ இது சூடான எண்ணெயில் போடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ இருக்க வேண்டாம். இப்போ பாருங்க, நல்லா வெடிச்சு சூப்பராக இருக்கு, வாசனையும் தூக்கலாக இருக்கு. இதை சூடாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஆற விட்டு தான் சாப்பிடணும். இப்போ அட்டகாசமான மாலை நேர ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த கெஜடா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பலகாரம். இதை மாலை நேரங்களில் இஞ்சி டீ கூட இந்த கெஜடா சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை ஆனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். கெஜடான்னு கிடையாது, எந்த ஒரு இனிப்பு பலகாரமாக இருந்தாலும் சூடாக சாப்பிடாம ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அசத்தலாக இருக்கும். இந்த கெஜடா ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அமுதாவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.